நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. சென்னை மெட்ரோ இப்போ ஒரு புதிய பரிணாமத்துக்கு போக போகுது. அது என்னன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் குடியேற்றத்தின் காரணமாக அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. சென்னையில் மட்டுமே 1 கோடி பேருக்கு மேலே வசிக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வராங்க தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன். அதன் ஒரு பகுதியாக நிறைய மேம்பாலம் கட்டுறது, நெடுஞ்சாலைத்துறை, சாலை அகலப்படுத்துறது, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சென்னையில் அந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்கிறாங்க. அதுபோல் மெட்ரோக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. சிஎம்ஆர்எல் எனப்படும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அவங்களும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 3 ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி வேக வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ஸ்ட்ரெச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் ஒரு 26 கிலோமீட்டர்ஸ்க்கு, அப்புறம் மாதவரத்துலேருந்து சிப்காட் வரை 45 கிலோமீட்டரும், மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் 47 கிலோமீட்டர் அளவுக்கும் மொத்தமாக 118 கிலோமீட்டருக்கு ஃபேஸ் 2 மெட்ரோ பணி போய்கிட்டு இருக்கு. இந்த மொத்தம் 118 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் மேம்பால தூரம் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 76 கிலோமீட்டர்கள். அதாவது ஓவர் தி பிரிட்ஜ் ஃப்ளைஓவரில் மெட்ரோ போகிறது பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை தூரம் 42 கிலோமீட்டர்கள். ஆக மொத்தம் 118 கிலோமீட்டர் அளவுக்கு இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ரொம்ப ஸ்பெஷலான மெட்ரோன்னு பார்க்கும்பொழுது லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லிக்கு வர போகிற அந்த ஸ்ட்ரெச் தான் கொஞ்சம் ஸ்பெஷலானது. அது ஏன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த பூந்தமல்லி டு லைட் ஹவுஸில் வர போகிற அந்த மெட்ரோ பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி வர அமைய உள்ள அந்த மெட்ரோ ரயில் திட்டமானது எந்தெந்த ஸ்டேஷன்களை கடந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸில் ஸ்டார்ட் ஆகி அடையாறு கேட், நந்தனம், பனகல் பார்க், கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், வலசரவாக்கம், காரம்பாக்கம், போரூர், கரைஞ்சாவடி, முல்லைத்தோட்டம், பூந்தமல்லி. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்கரையோரமாக அமைய போகிற மெட்ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ தான். ஒருவேளை கடல் பக்கம் அமையிறதுனால ஏதாவது பேரிடர், இயற்கை பேரிடர் ஏற்பட்டால், கடல் தண்ணி உள்வரும்போது சுனாமி மாதிரியான எந்த பேரிடர்கள் வந்தாலும் தானியங்கு முறையில் கதவுகள் மூடிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க. இது லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால, குறிப்பாக மெரினா பீச்சுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டேஷன் அமைய போகிறதுனால பீச்சுக்கு வரக்கூடிய மக்கள் நிச்சயமாக மெட்ரோவை பயன்படுத்துவாங்க. அரசுக்கு லாபமும் அதிகம் ஈட்ட முடியும், மக்களும் ரொம்ப சீக்கிரமாக பீச் ஆக்சஸ் பண்ண முடியும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அள்ளும் மெரினா பீச்சில். சாதாரண நாள்லேயே கூட்டம் அதிகமாக இருக்கும், வீக்கெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிச்சயமாக கூட்டம் அதிகரிக்கும். ஸோ ரயிலோட எண்ணிக்கையும் அதிகரிப்பாங்க. ஸோ நிச்சயமாக இது ஒரு லாபகரமான திட்டம், மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டம். இதனால் மற்ற ரயில் நிலையங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேஷனில் மக்கள் அதிக அளவில் மெட்ரோவை பயன்படுத்துவாங்க. ரீசெண்டாக ஒரு செய்தி படிச்சிருந்தேன், என்னன்னா சென்னை மெட்ரோவில் நவம்பர் மாதம் மட்டும் 62.71 லட்சம் பயணிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி மாதத்தில் தான் அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதிலிருந்து ஒரு 180% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் 25 லட்சம் பயணிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க, அதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்டாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நவம்பர் மாதம் மட்டும் 62.71 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோவில் பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சென்னையுடைய மற்ற ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது லைட் ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் கூட்டம் இருக்கும், மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சென்னை மெட்ரோவில் 2 சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே டீப்பஸ்ட் மெட்ரோ எங்கே அமைய போகுதுன்னா மயிலாப்பூரில் 115 அடி, 115 ஃபீட், அதாவது 35 மீட்டர்ஸ் டெப்த்தில் மெட்ரோ அமைச்சிட்டு இருக்காங்க மயிலாப்பூரில். இதுக்கு முன்னாடி டெல்லியில் மெட்ரோ ஆழமாக இருந்திருக்கு. ஹவுரால் இப்போ 33 மீட்டருக்கு போட போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம சென்னை 35 மீட்டர்ஸ் டெப்த்தில் ஃபஸ்ட்டாக இருக்க போகுது. இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆலந்தூரில் தான் உயரமான மெட்ரோ ரயில் பாதை அமையப்போது, கிட்டத்தட்ட 100 அடி உயரம்னு சொல்லப்படுது, அதாவது 30 மீட்டர். இன்னும் புரியும்படி தெளிவாக சொல்லணும்னா தரை மட்டத்திலிருந்து 100 அடி உயரத்தில் அமைய போகுது. ஆலந்தூர் நகராட்சி அலுவலகத்துக்கு எதிரில் அமைய போகுது. ஸோ மொத்தமாக சென்னை மெட்ரோவுக்கு இப்போ 3 சிறப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.